என்ன தாய் கிழவி, இன்னைக்கு எந்த படத்தை பார்த்துட்டு வந்த? நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு வேணும் புத்தி. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் சவத கத்தி. ஆரம்பிச்சியோ மொக்க பஞ்சா? ஆமா, நான் நல்ல மொக்க மொக்க பஞ்சா பேசுவேன். பாப்பா நல்ல நல்ல பஞ்சா பேசும். சரி தாய் கிழவி, படத்தோட கதை தான் என்ன? படத்துடைய கதைன்னு சொல்ல போனா, படத்துல நம்ம மிஸ்கின் இருக்கார்ல, ஒரு பெரிய ரவுடி. ரவுடியா? ரவுடினா நீ பயப்படுற அளவுக்கு ரவுடி இல்ல, ஒரு சிரிப்பு ரவுடி. சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு ரவுடியா? அம்மா, அதுல நம்ம ராமு வந்து ஒரு பாபா சாப் வச்சிருக்காரு. சரி, இப்பதான் பூர்ணா. பூர்ணா வேற பிரெக்னண்டா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. சரி, போற வழியில மிஸ்கினுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுல மிஸ்கின் மூக்க உடைச்சிருக்காரு நம்ம ராம் தம்பி. ஐயோ ஐயோ, அப்ப என்ன ஆகும்? பழி வாங்க வருவாதா? ஆமா, இது ஒரு பக்கம் பழி வாங்க வரா. கல்யாணத்துக்கு போறாங்கல்ல, அந்த கல்யாண வீட்டுல ஒரு பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போது கடைசியில மிஸ்கின் ராம தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினாரா இல்லையாங்கிறதுதான் இந்த படத்துடைய கதை. மிஷ்கின் ராம் ரெண்டு பேருமே நல்ல டைரக்டர்ஸ். ராம் எப்படி நடிச்சிருக்காரு இதுல? ராம் நடிக்க சொல்லி அடி கொடுக்கணும் இந்த படத்துல. அவரு பண்ணிருக்க கேரக்டர் அவரை தவிர வேற யாராலும் நடிக்க முடியாது. அம்புட்டால தான் நடிச்சிருக்காரு. அப்ப மிஷ்கின்? மிஸ்கினா? பொதுவா நான் போஸ்டர்ல மிஸ்கின் போஸ்டர்ல பார்த்த உடனே அவரு தான் டைரக்ஷன் பண்ணிருக்காருன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை அவரு பண்ணல. பட் எல்லா படத்து மாதிரி இதுலயும் பண்ணிருக்காரு. அவர் எங்கடி நடிக்கிறாரு? அந்த படத்தை அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. என்னதான் அவரு சீரியஸா நடிச்சிருந்தா கூட பாக்குற ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வருது. எதிர்பார்த்த அளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்ப பூர்ணா? பூர்ணமாடி அந்த பிள்ளை இதுல ஒரு பிரெக்னன்ட் லேடியா வந்திருக்குடி. அது மட்டும் இல்லாம ஒரு காது கேட்காத கேரக்டர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கு. யதார்த்தமான நடிப்பு. படம் ஃபுல்லா அங்கங்க பழமொழி சொல்லுது பாரு. தேட்டரே அப்படி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒன்ன மாதிரியே பழமொழி பேசிட்டு இருந்திருக்கு. சரி, படத்தோட பிளஸ் என்ன? இந்த படத்துடைய பிளஸ் சொல்ல போனா, படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அம்புட்டு கேரக்டரும் அவ்வளவு அழகா படத்தை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர். அது மட்டும் இல்ல, படம் யாரு நம்ம ராமு மிஸ்கின் படம் இல்ல, அவங்க படம்னாலே ரொம்ப அதிபுத்திசாலிங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அம்புட்டு சில வசனங்கள் டைலாக்லாம் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாம இருக்கும். ஆனா இந்த சவர கத்தி படம் அப்படி இல்ல. எல்லாருக்கும் புரியுற மாதிரி யதார்த்தமான ஒரு காமெடி படமா கொடுத்துருக்காங்க. படத்தோட மைனஸ் என்ன? இந்த படத்துல மைனஸ்னு சொல்றது அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லையம்மா. பட் என்ன, அந்த சாங் இன்னும் கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்தா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பெருசா மியூசிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஸ்கிரீன் பிளே நல்லாதான் பண்ணிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்லோவா இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கும். அம்புட்டுதான் மத்தபடி படம் நல்ல படம் இல்லையம்மா. சரி தாய் கிழவி, இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் எதுக்கு பாக்கணும்? ஒரு காரணம் சொல்லு. காரணம் மாதிரி பொதுவா எல்லாருக்குமே ஒரு மனிதநேயம் இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த மனிதநேயம் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா இந்த டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு மனிதநேயம் இருக்குங்கிறத இந்த படத்துல அப்படி அழகா காட்டியிருக்காரு. வெறும் மெசேஜா சொன்னா எவன் பாப்பான்? அதானே, அதனால படத்தை கொஞ்சம் காமெடியா கொடுத்துருக்காரு. அதுக்கே டைரக்டர் ஆதித்யாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லடி அம்மா, ஒரு சீன் இந்த ராம சைக்கிள் வாங்க போவாருப்பாரு. அப்ப அந்த ஓடாத வாட்ச கொடுக்கவா வேணாமனு யோசிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல அந்த சைக்கிள் கிடைக்காத பரவாயில்ல சைக்கிள எடுத்துட்டு போன சொல்ற விதமா இருக்கட்டும், உண்மையிலே சொல்றேன் ஒரு டைரக்டர் தரமான படம் கொடுத்துருக்காரு. அதுக்காகவே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சரி தாய் கிழவி, சவரகத்தி ஷார்ப்பா இல்லையா? சவரகத்தி ஷார்ப்போ இல்லையோ, நம்ம மிஸ்கின் கையில வச்சிருப்பாத கத்தி, அதை வச்சு ராம கொலை பண்ண உதவிச்சோ இல்லையோ, ஆனா ஒரு குழந்தையுடைய தொப்புள் கொடி அறுக்க உதவிச்சு அதுல டைரக்டர் டச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி தாய் கிழவி, சவரகத்திக்கு உன்னோட ரேட்டிங் என்ன? இந்த சவரகத்தி படம் மனித உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல படமா இருந்ததுனால இந்த தாய் கிழவியுடைய ரேட்டிங் 3.25.